திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் முதலீடு தொடர்பான நூல்கள் வரிசையில் புதிதாக பலமெனும் மந்திரம் தமிழ் நூலும், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனும் ஆங்கில நூலும் ஜூலை 27 அன்று வெளியாகவிருக்கிறது. முன்பதிவுக்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர் வரிசையில் சாதாரண பங்கு, அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் மற்றும் அல்கமி ஆஃப் மணி நூல்களும் வழக்கம் போல கிடைக்கும். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு சண்டே, உங்களுக்கு டெஃபினட்டாக கவனிக்கிற மாதிரி ஒரு டாபிக் போடணும்னு நினச்சேன். ரீசெண்டாக நான் ஒரு புக்கை பற்றி கேள்விப்பட்டேன், அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கால் நியூபோர்ட்டுங்கிற ஒரு டீப் ஒர்க் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது வந்து எக்ஸ்பெஷலி ரிலவெண்ட் டியூரிங் இந்த மாதிரி ஒரு மாடர்ன் டைமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். முன்னாடி காலத்தில் நம்மளாம் தனித்தனியாக ஐலண்டில் இருக்கிறச்ச கம்யூனிகேஷன் கட் பண்ணியிருக்கிறச்ச டீப் ஒர்க் ஈஸியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் முதல் ஜெனரேஷன் வேற டீப் ஒர்க் போய் ஷாலோ ஒர்க்கும் வந்தது. ஏன்னா எங்கள் டைமில் தான் டெலிவிஷன் வந்தது. எங்களுக்கு முன்னாடி டைமில் வெறும் கிரிக்கெட் கமெண்ட்ரி தான் இருந்தது. ஒரு கிரிக்கெட் மேட்சே எடுத்துப்போமே, அது வந்து நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ஷன். நாங்கள்லாம் கிரிக்கெட் மேட்சை கமெண்ட்ரியில் தான் கேட்போம். 10 பேர் ஒரு ரேடியோ பின்னாடி சுற்றி உட்காந்து கமெண்ட்ரி கேட்டுனா இருப்போம், என்ன ஆகிட்டு இருக்கு. அது போய் டெஸ்கில் தூர்தர்ஷன் டிவி பார்த்தோம். அது போய் கடைசியில் ஸ்டார் கிரிக்கெட் வந்தது. அதெல்லாம் போய் இன்றைக்கி நம்ம எங்கே போனாலும் கிரிக்கெட்டை கையிலேயே தூக்கின்னு போகிற அளவுக்கு வந்துருச்சு டெக்னாலஜி. இதெல்லாம் டெக்னாலஜி கிரேட்டுன்னு நம்ம கையை தட்டினாலும் ஒர்க்கை ரொம்ப பேடாக இதை அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஒர்க்கை நம்ம பேடாக அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளால் டீப்பாக கான்சன்ட்ரேட்டட் ஒர்க் நம்மளால் பண்ண முடியறதில்ல. அதனால் நம்ம வாழ்க்கையில் ப்ராக்ரெஸ் பண்ண முடியறதில்ல. அதனால தான் இந்த புஸ்தகம் எழுதினார், டீப் ஒர்க் வர்சஸ் ஷேலோ ஒர்க். டீப் ஒர்க்னா கான்சன்ட்ரேட் பண்ணி டெப்த்தில் வேலை செய்யறது. அப்போனா அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த கான்சன்ட்ரேஷனில் நம்மளை இங்கேயும் அங்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் வேலை செய்யறது. அந்த கான்சன்ட்ரேஷன் நம்மளை ரொம்ப டாக்ஸ் பண்ணும். ஒரு 2-3 ஹவருக்கு மேலே உங்களால் டீப் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் பெயிண்ட் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஸ்கல்ப்டர் சிலையை செதுக்குதோ, இல்லை ஒரு கார்பெண்டர் வேலை செய்யுதோ, டீப் ஒர்க் ஒரு ஜோனில் வேலை செய்வார். அதனால் அதை மாதிரி நீங்கள் வேலை செய்கிறச்ச உலகத்தை சுற்றி உங்களை சுற்றி என்ன நடக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் உன்னிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறச்ச கூட அப்படியே பார்க்குறச்ச மத்தியானம் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. புஸ்தகத்தை வைக்கிறச்ச நைட்டு இருட்டாக இருக்கும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அதுதான் டீப் ஒர்க். ஷாலோ ஒர்க்னால் நம்மளை சுற்றி எப்படி இருக்குங்கிறதையே எப்போதும் அட்மாஸ்ஃபியர் பண்ணுறது. 2 லைன் படிக்கிறதுக்கு முன்னாடியே ட்விட்டரை பார்க்குறது, ஃபேஸ்புக்கை பார்க்குறது, சோஷியல் மீடியாவில் இன்ட்ராக்ட் பண்ணி, இல்லாட்டா மற்றவங்கள்ட்ட இருக்கிறத ஒரு சேட் பண்ணுறது, இதுதான் ஷாலோ ஒர்க். பட் இன்றைக்கி நம்ம பண்ணுற முக்காசி ஒர்க் வந்து ஷாலோ ஒர்க் ஆகிடுது. அதனால்தான் உங்களால் வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாகிடுது. நாலேஜ் அவ்வளோ தூரம் டீப்பாக கெயின் பண்ண முடியறது இல்லை. டீப் ஒர்க்குங்கிறது தான் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தது. ஸோ இந்த டீப் ஒர்க்கை எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு 5-6 டிப்ஸ் தரலான்னு நான் நினச்சேன். நாங்கள்லாம் வந்து இந்த பூனல் போட்டப்புறம் டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணணும்னு ஒரு ரூல் உண்டு. சந்தியாவந்தனம் பண்ணுறதுங்கிறது வந்து கடவுளை கும்பிட்றதுக்காக கிடையாது. அதில் பேசிக்லி நம்ம வந்து நம்ம பண்ணுற தப்பை உணரணுங்கிறது தான் அந்த மந்திரத்தில் இருக்கும். அதை நீங்கள் கடவுள் கும்பிட்றதுன்னு என்னென்னமோ கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டோம். பட் அதை வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ண சொல்லுவாங்க 3 நாளைக்கு 1 வாட்டி. இஸ்லாமியர்கள் 1 நாளைக்கு 5 வாட்டி தொழுதை பண்ணுவாங்க. அது ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை தொழுதை என்ன ஆனாலும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற கான்சன்ட்ரேட்டட் ஒர்க் பண்ணுறச்ச அதை 1 நாளைக்கு 3 பிளாக்காக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், இல்லை 5 பிளாக்காக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஈச் 1 மணி நேரம் 1 மணி நேரம் இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த டைம்லேருந்து உங்கள் ஃபோனை தள்ளி எங்கேயாவது வெளில வச்சுட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாவே பார்க்காம இருங்க, ட்விட்டரை யூஸ் பண்ணாமல் இருங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாமல். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ட்விட்டர் யூஸர் என்ன பண்ணிட்டார்னா, அவர் டீப் ஒர்க் பண்ணணுங்கிறதுனால ட்விட்டரையே தூக்கிட்டார் அவரோட இதுலேருந்து. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபேஸ்புக் மெசஞ்சரையை ஃபோன்லேருந்து எடுத்துட்டார். அதனால் இவங்கள்லாம் டெடிக்கேட்டடாக இந்த டைமில் தான் டீப் ஒர்க் பண்ண போகிறோம், அது வரைக்கும் எங்களோட ரிசோர்ஸஸை கூடையே வச்சுட்டு செய்வோம். பில்கேட்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப் ஒர்க்குக்காக அவர் திங்கிங் வீக்னு வச்சுருப்பார். என்ன புஸ்தகம் தான் அவர் படிக்கணுமோ அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். அந்த 1 வாரத்தில் அவரை ஃபோன்லேயோ எதுலேயோ அவர்கிட்ட பேச முடியாது. அவர் வெறும் ஒரு ஃப்ரிட்ஜு டயட் கோக்கு அவருக்கு ஓடுங்கிற சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு 1 வாரத்துக்கு உலகமே அவரோட கான்டாக்ட் பண்ண விட முடியாத மாதிரியான
பொசிஷனுக்கு போயிடுவார். அப்படிதான் அவரோட டீப் ஒர்க்கை அவர் பண்ணுறாரு. அதனால அந்த ஒரு வாரத்துக்கு அவர் கம்ப்ளீட்டாக வேலை செய்வார். ஒரு வருஷத்துக்கு 3-4 வாட்டியாவது அது மாதிரி பிரேக் எடுப்பார். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவுட் ஆஃப் தி வே நம்ம போய் நம்மள்ட்ட என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் தான் எலிமினேட் பண்ணணும். டீப் ஒர்க்குக்கு ஷெடியூல் பண்ண டைமில் நீங்கள் மற்ற டிஸ்ட்ராக்ஷன், ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டா கூட வம்படிக்கிறவன், செல்ஃபோன் கையில் இருந்த ஸ்மார்ட் ஃபோனு, நிச்சயமாக நம்மளால் டீப் ஒர்க் பண்ண முடியாது. டீப் ஒர்க்குங்கிறது முதல்ல தனியாக பண்ணுறது கஷ்டம். அதனால் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இதை தான் குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு குரூப் ஸ்டடி ஒத்து வராது. அஞ்சாவது, ஒரு பிஸ்னஸை எவ்வளோ தூரம் நீங்கள் உன்னிப்பாக செய்வீங்களோ அதே மாதிரி இந்த டீப் ஒர்க் ஸ்கெடியூவில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் உருப்பட முடியும். அதனால் இதை வந்து உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை நீங்களே மெஷர் பண்ணணும். ஒரு புஸ்தகம் படிக்கிறீங்கன்னா எவ்வளோ பேஜஸ் படிச்சிங்கிற வரைக்கும் மெஷர் பண்ணணும். அதனால் 100 பேஜ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஜில் லேக் ஆகிருக்கீங்க, எவ்வளோ பேஜில் லீட் ஆகிருக்கீங்கன்னு உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்தது, டீப் ஒர்க்லேருந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னா ஷட் டவுன் டைமுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஷட் டவுன் டைமில் நடுவில் லேசியாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த சமயத்துக்கு ஒரு போர்டம் கொண்டு வரணும். அடுத்தது, இன்டர்நெட்டுங்கிறது உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும். அதனால் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்கிறது பிளாக் பை பிளாக் போடும். என் ஆப்பிள் ஃபோனு நான் எவ்வளோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறேன்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி எனக்கு சொல்லிவிடும். அதே மாதிரி நீங்கள் பிளாக் டைமில் தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும். அப்போ இன்டர்நெட்டில் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்க, எந்த ஆப்பில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் டெட்லைன் இருக்கணும். இது அமெரிக்கன் பிரசிடென்ட் டெடி ரூஸ்வெல்ட் பண்ணது. இந்தந்த டைமில் இந்தந்த வேலையை செய்யறதுன்னு, இவ்வளோ நாளில் இந்த வேலையை முடிக்கிறதுன்னு தரோவாக கம்ப்ளீட்டாக தெரியும். அடுத்தது, நீங்கள் மெடிடேட் பண்ணுறது. மெடிடேட் பண்ணுறதுனா அதை பற்றி கான்ஸ்டண்ட்டாக யோசித்து அதை எப்படி ரிஃபைன் பண்ணி எப்படி பெட்டர் ஆக்கிறதுன்னு அட் ஆல் டைம்ஸ் பார்க்குறது. ரேண்டமாக யூடியூப்பையுமே நீங்கள் நாலேஜாக மாற்றலாம். நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக யூடியூப் யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர டைம் பாஸுக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எதுக்கு எதை யூஸ் பண்ணுறீங்கிறத உங்களுக்கு கிளியராக தெரியணும். சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறத ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி தயாரித்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கையில் பெட்டராக இருக்கும். பார்ட்டோஸ் பிரின்சிபல் ஒன்று இருக்குது, அதை மறந்துடாதீங்க. இதுதான் கடைசி 20% ஆஃப் ஒர்க்லேருந்து தான் நம்மளோட 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் வரும். அந்த 20% என்னங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்காக டீப் ஒர்க் செய்யுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோடய 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.